My dear friends, this is Dr. Paneerselvam on behalf of Growbeak Consultancy and Growbeak India Channel. இன்றைக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஏராளமான பிரச்சனைகள் நம்ம தேடி வருகின்றன. அதாவது நமக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நமக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்குது. வி ஆர் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் ஆர் ரியலி ட்ரீட்டட் அஸ் அ காட். அண்ட் கஸ்டமர்ஸ் நெவர் பி ராங் ஈவன் இஃப் தேர் ராங். அதனால் நம்ம வந்து 100 hours 24 hours அஸ் அ கஸ்டமர் அஸ் அ கிளையண்ட் அப்படி இருக்கிற ஒரு நீ கன்சம்ஷன் குட்ஸில் கன்சியூம் பண்ணதுலேருந்து உங்களுடைய பெட் டைம் வந்து 24 hours போகிற வரைக்கும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் சந்திக்கின்ற நிகழ்வுகள் ஏராளம். இதில் எல்லாமே வந்து சுகமாக முடியுது அப்படின்னா எத்தனையோ சோகங்கள்லேயும் முடியுது. நமக்கு முடியாட்டி கூட நம்ம பக்கத்தில் நண்பருக்கோ தெரிந்தவர்களுக்கோ இல்லை தெரியாதவர்களுக்கோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உரிமைகளை வந்து விட்டுக்கொண்டே வருகிறோம். இந்த உரிமையிலே விட்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நமக்கான அரசுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நம்ம செலுத்துகிறோம். அந்த அரசு நடத்துவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஒரு மாவட்ட கலெக்டராகட்டும் அல்லது காவலருடைய அதிகாரி உயரதிகாரியாகட்டும் அல்லது நம்ம ஆளுகின்ற முதலமைச்சராகட்டும் எல்லாருமே நமக்காக நம்மளுடைய மக்களுடைய தேவைகளுக்காகத்தான் பணிபுரிகிறார்கள் தவிர அவர்களுக்காகவோ அல்லது நமக்கு ஏதோ சகாயம் பண்ணுவதற்காக அவர்கள் செய்யவில்லை. அந்த நிலைமையில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய உரிமைகளை ஏன்னா விட்டு கொடுக்க வேண்டும். எங்கெல்லாம் விட்டு நம்முடைய உரிமைகள் பறிபோகின்றதோ அங்கெல்லாம் நம்முடைய உரிமைகளுக்கு நம்மளுடைய குரலை எழுப்ப வேண்டும். அந்த பழக்கத்திற்கு உட்பட்டு வந்தார்கள்தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாக வந்து கல்ச்சர் ஆகிடும். அப்போ அவர்கள் தப்பு செய்பவர்கள் பொருட்களை விற்பனை செய்வதில் வந்து தவறான முறைகள் கையாண்டவர்களோ அல்லது நம்மை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் நம்மை வந்து ஏளனமாக நடத்துவதோ அல்லது மாவட்ட ஆட்சியாளர்களிடம் சொல்ல வேண்டிய குறைகள் எடுத்து சொல்ல தருணங்களோ வாய்ப்புகளோ கொடுக்கப்படாமல் மறுப்பதோ இவைகளெல்லாம் வந்து நம்மளுடைய உரிமைகளை பறிப்பதாகும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம உரிமைகளை விட்டுட்டே போகணும் அப்படின்னா அதுவும் வந்து மக்கள்கிட்ட அதிகமான நம்மளுடைய நாட்டில் அப்போ ஒரு சில பகுதியினர் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஹேவ்ஸ் ஹேவ் நாட்ஸ் இல்லாமல் எல்லாம் வந்து ஹேவ்ஸ் வந்து ஹேவ் நாட்ஸ் அதாவது முதலாளி வர்க்கம் வந்து கஷ்டப்பட்ட வர்க்கத்தை வந்து ஆளக்கூடியவங்க வந்துடும். கஸ்டமர் வந்து ஏன் அந்த அளவிற்கு நாம் வந்து நசுக்கப்பட வேண்டும்? உலகத்திலேயே பெரிய பணக்காரனுக்கு வந்து நம்மளுக்கு போல கிளையண்ட்டு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா வியாபாரம் நடக்காது. வாரன் பஃபெட்டுக்கு நம்மளை போல தொழிலகங்கள் இல்லை அப்படின்னா அவரால் ஷேர் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே அது என்ன தரப்பு தொழில் அதிபர்களும் முதலாளிகளும் இதுவரலும் எல்லாருமே வந்து நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க. அன்றாடம் வந்து இந்த வாடிக்கையாளருடைய நடவடிக்கை மற்றும் ஒடுங்கி போனால் இந்த பொருளாதாரமே நசுங்கி மங்கி போயிடும். ஸோ அந்த அளவில் இருக்கின்ற நாம் எதற்காக நமது உரிமைகளை நமக்கு தரப்பட வேண்டிய நியாயங்களை ஏன் மறுக்கிறார்கள்? ஏன் கொடுக்கப்படவில்லை? அதற்கு ஏன் நாம் நம்முடைய குரலை எழுப்பவில்லை? அந்த குரலை எழுப்புகின்ற பொழுதுதான் நமக்கு நாம் நியாயமான உரிமைகள் நியாயமான வர வேண்டிய சகாயங்கள் மற்ற உரிமைகள் அத்துணையும் நமக்கு கிடைக்கும். படித்தவர்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் படிக்காத பாமரர்களுக்கு அது எப்படி கிடைக்கும்? எதற்கோ எப்படியோ எவருக்கோ நடந்தது என்று எல்லாம் தட்டி தட்டி சென்றால் கண்டிப்பாக பாதிக்கப்போது ஒரு நாளை நம்மவளாகவும் இருப்போம். அதனால் இங்கிலிருந்து நாம் எங்கெல்லாம் தட்டி சென்று நம்மளை மீறி நம்முடைய உரிமைகளை பறிக்கின்ற விதைகளை எங்கெல்லாம் நடக்கின்றதோ அவங்களுக்கெல்லாம் நாம் குரல் கொடுப்போம். இதெல்லாம் நடக்குமா என்றால் நான் என்னுடைய சில வருடங்களில் நடந்த அனுபவங்களை வந்து ஒவ்வொன்றாக நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கெல்லாம் எப்படி வந்து தட்டி கேட்டதனால் நமக்கு உரிமைகள் தரப்பட்டிருக்கின்றன, மறுக்கப்பட்டவைகள் நமக்கு வந்து மீண்டும் தரப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம், கடையாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாங்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுடைய சர்வீஸாக கூட இருக்கலாம், எதுவுனாலும் இருக்கலாம். அங்கே எல்லாம் எதற்கெனவும் வாடிக்கையாளர்களுக்கு வாக்காளர்களுக்கு மக்களுக்கு இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது ஒரு வந்து ஜனநாயக பூமியில் இதெல்லாம் பிரகடனப்படுத்த சட்டங்கள். அதனால தான் காஸ்ட் கிரீட் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாகத்தான் நீங்கள் வந்து வழக்குகள் விசாரணைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பாதிக்கின்ற பொழுது நமக்கு முன்னர் ஒரு பாதிப்பு அடைகின்ற பொழுது நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கும் அந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது தராமல் இருக்கின்ற நிலைமையில் நாம் அதற்காக நம்முடைய மக்களாகிய நாம்
குரல் கொடுத்தோமேயானால்தான் அவர்களும் சரியாக வருவார்கள், திருந்துவார்கள், தங்களை திருத்திக் கொள்வார்கள். இதனால் சமுதாயம் ஒரு சுபிட்சமான மின் உருவாகும். இதனை பற்றி நம்ம மீண்டும் கலந்தாரோ பேசுவோம். எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த குரல் கொடுத்ததுனால் தீர்வு கண்டிருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். வருகின்ற வீடியோக்களிலே அதையெல்லாம் சார் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அதையெல்லாம் பார்ப்பதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்களுடைய கமெண்ட்டை அதை கொடுத்தீர்களானால் நாங்கள் எந்தெந்த விதமான தேவைகளுக்கு ஏற்ப எது உண்டோ அதை கொடுப்பதற்கும் வாய்ப்பாக வசதியாக இருக்கும். விஷ் ஆல் த பெஸ்ட். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.